إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة داعمة بدوام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மசிதிலே ஏத்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல் உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களுக்கு பல்வேறுபட்ட அமல்களை வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். அதிலே ஃபர்லான அமல்களும் இருக்கிறது, சுன்னத்தான அமல்களும் இருக்கிறது. ஃபர்லான அமல்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே முஸ்லிமாக பிறந்த பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விரும்பியோ விரும்பாமலோ அவைகளை செய்தே ஆக வேண்டும். இன்னும் சில சுன்னத்தான அமல்களை வைத்திருக்கிறான், சுன்னத்தான தொழுகைகளை வைத்திருக்கிறான். அவைகளை மனிதர்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக செய்யும் பொழுது, விடுபடாமல் செய்யும் பொழுது, பேணுதலோடு செய்யும் பொழுது, பக்குவமாக செய்து வரும் பொழுது அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்துவிடும், அல்லாஹுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைத்துவிடும், எங்களுக்கு அல்லாஹுடைய தொடர்பு சீராகிவிடும்,
அப்படிப்பட்ட அமல்களிலேயே மிக முக்கியமான ஒரு அமல் தான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. இரவு வணக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, தஹஜ்ஜுதுடைய நேரம் இருக்கிறதே, அந்த வைகறை பொழுதின் நேரம் இருக்கிறதே, சாதாரணமான ஒரு நேரம் அல்ல. அந்த தொழுகை சாதாரணமான ஒரு தொழுகை அல்ல. அல்லாஹுவால் தெரிவு செய்யப்படக்கூடிய அவனுடைய அடியார்களில் இருந்து அவனால் தெரிவு செய்யப்படக்கூடிய சில மனிதர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசுதான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. அன்புக்கினியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமான குர்ஆனிலே சுவர்க்கவாதிகளுடைய தன்மையை விவரிக்கிறான். சுவர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களோ இரவிலே கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள். விடிய விடிய அவர்கள் தூங்க மாட்டார்கள். சூரியன் உதிக்கும் வரைக்கும் தூங்க மாட்டார்கள். மஸ்ஜிதிலே சுபகுடிய தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற பாங்கோசை அதான் முழக்கம் காதிலே கேட்கும் வரை உறங்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள். அதற்கு பிறகு எழும்பி விடுவார்கள். எழும்பி என்ன செய்வார்கள் தெரியுமா? தொழுவார்கள். அவர்களோ தொழுது விட்டு துஆ கேட்பார்கள். அதற்கு பிறகு வாழ்க்கையிலே செய்த பாவங்களுக்காக இஸ்திகுஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாசிகளுடைய தன்மையை குர்ஆனிலே விவரிக்கிறார். அன்புக்கினியவர்களே, நாங்கள் எல்லோரும் அமல் செய்கிறோம். இரவு பகலாக கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம். ஏன்? எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அந்த விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சொர்க்கம் வேண்டுமா? அந்த சொர்க்கத்துடைய அந்த அனுபவங்கள், அந்த சொர்க்கத்துடைய விடயங்களை எல்லாம், அந்த சொர்க்கத்துடைய அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்றால் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை கடைபிடிப்போம். நீயத்து வையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த தொழுகையை வாழ்க்கையிலே விடுபடாமல் நான் தொழுவேன், மௌத்து வரைக்கும் விடமாட்டேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுதுடைய தொழுகையின் பெருமதி என்ன தெரியுமா? அந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் எங்களுக்கு பெரிய நலவுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்தஸ்துகள் எல்லாம் சுவர்க்கத்திலே காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் சலவாத்தை. நபியுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்வதற்கு மறந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறார்கள். அங்கே ஹிஜ்ரத்து போய் ஃபர்ஸ்ட் பயான் என்ன தெரியுமா? முதலாவதாக செய்த பயான் என்ன தெரியுமா? பெரிய சொற்பொழிவெல்லாம் நிகழ்த்தவில்லை, பெரிய வீர பேச்சிலே கம்பீரமாக பெரிய பயானெல்லாம் செய்யவில்லை. ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்று விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள் தோழர்களிடம். என் தோழர்களே, மூன்று அமல்கள் இருக்கிறது. அந்த மூன்று அமல்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்தால் தத்குலுல் ஜன்னத பிஸலாம், அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு இலகுவாக அடைந்து கொள்ளலாம். சுவன பதியை உங்களுக்கு இலகுவாக அடைந்து கொள்ளலாம். ஈடேற்றமாக சொர்க்கம் செல்லலாம். நீயத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று அமல்களையும் வாழ்க்கையிலே அமல் செய்வேன். முதலாவது அமல் அஸ்ஸலாம், சலாமை பரப்புங்கள். மக்களுக்கு சலாம் சொல்லுங்கள். யாரை கண்டாலும் அவர் முஸ்லிம் என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்களா?
السلام عليكم ورحمة الله وبركاته என்கின்ற அந்த சலாமை பூர்த்தியாக சொல்லி 30 நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எத்துணை நபர்களை சந்திக்கிறோம் காலையில் இருந்து இரவு வரைக்கும் எத்துணை மனிதர்களோடு நாங்கள் பேசுகிறோம் அனைவர்களையும் சந்திக்கும் பொழுது சலாத்தை பூரணமாக சொல்லிக் கொள்வோம் அந்த சலாமை பூரணமாக சொல்லி பூரணமாக நன்மைகளை அடைந்து கொள்வோம் முதலாவது அமல் சலாமை பரப்புங்கள் இரண்டாவது சொன்னார்கள் வயுதுஇமுத்தாம் மக்களுக்கு உணவளியுங்கள் சாப்பாடு கொடுங்கள் விருந்தோம்பல் செய்யுங்கள் கஷ்டமானவர்களுக்காக எளியவர்களுக்காக அநாதைகளுக்காக ஆதரவற்றவர்களுக்காக வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய மனிதர்களுக்காக சாப்பாடு கொடுங்கள் விருந்தோம்பல் செய்யுங்கள் சாப்பாடு கொடுப்பது விருந்தோம்பல் செய்வது இது நபிமார்கள் செய்த சுன்னா இது நபிமார்களுடைய அமல் சாலிஹான மனிதர்கள் செய்திருக்கிறார்கள் இறை நேசர்கள் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் நாங்களும் வாழ்க்கையிலே எடுத்து செய்ய வேண்டும் அடுத்ததாக மூன்றாவதாக சொன்னார்கள் சல்லுபில் லைல் வன்னாசு நியாம் இரவிலே மக்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழும்பி தொழுங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுங்கள் முதலாவது யாரை கண்டாலும் சலாம் சொல்ல வேண்டும் சலாமை பரப்ப வேண்டும் இரண்டாவதாக மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் மூன்றாவதாக இரவிலே எழும்பி தொழ வேண்டும் இப்படி செய்தால் தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம் உங்களுக்கு சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்ளலாம் நாளை கியாமத்து நாளிலே ரசூல்மார்களோடு நபிமார்களோடு சஹாபாக்களோடு இறை நேசர்களோடு விஐபி லிஸ்டிலே சொர்க்கம் சென்று விடலாம் இலகுவாக சுவனவதியை அடைந்து விடலாம் எனவே இந்த விடயங்களை வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகையின் பெருமதியை அந்த தொழுகையை தொழுதால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை கியாமத்திலும் சுவனப்பதியிலும் என்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை பயான் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது ஒரு மாளிகை இருக்கிறது என்று சொன்னதும் சஹாபாக்களுக்கு சரியான ஆசை வந்து விட்டது எப்படி அடைந்து கொள்வது அந்த சொர்க்கத்தை அந்த சொர்க்கத்தின் மாளிகையை அவளோடு கேட்டார்கள் லிமனியா ரசூலல்லாஹ் அந்த மாளிகை யாருக்கு நாயகமே யாருக்கு அந்த மாளிகை இருக்கிறது என்று கேட்டார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று அமல்களை சொல்லி கொடுத்தார்கள் இந்த மூன்று அமல்களும் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய அந்த மாளிகை கிடைக்கும் அந்த மாளிகையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா உள்ளால் இருந்து பார்த்தால் முத்தாலான ஒரு மாளிகை தனி முத்தாலான ஒரு மாளிகை உள்ளால் இருந்து பார்த்தால் வெளியே இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டு விடும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளால் இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டு விடும் அடைந்து கொள்வோமா அந்த சுவர்க்கத்துடைய மாளிகையை நீயத்து வையுங்கள் சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அமல் மக்களோடு நீங்கள் பேசினால் அன்பாக பேசுங்கள் பணிவாக பேசுங்கள் மிருதுவாக பேசுங்கள் கௌலல்லஜினா மிருதுவான வார்த்தையின் மூலமாக சொத்தான வார்த்தையின் மூலமாக அன்பாக பண்பாக ஒழுக்கமாக மக்களோடு பேசுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை இருக்கிறது இரண்டாவது யாருடைய வாழ்க்கையிலே உணவளிக்கக்கூடிய அமல் இருக்கிறதோ மக்களுக்கு உணவளிப்பார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை இருக்கிறது மூன்றாவது இரவிலே மக்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் எழும்பி
தொழுவார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த விடயத்தை வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும், விடக்கூடாது, நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறதே சாதாரணமான நேரம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே அவனோடு அவனுடைய அடியார்கள் பேசுவதை விரும்புகிறான், கேட்பதை விரும்புகிறான், அவனோடு உரையாடுவதை விரும்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் தெரிவு செய்யப்பட்ட சில அடியார்களுக்கு அந்த நேரத்திலே அவனோடு கதைப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வழங்குகிறான். அல்லாஹு தஆலா நேரம் கொடுக்கிறான். இன்று உலகத்திலே நாட்டுடைய ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரோடு கதைப்பதற்கு எங்களுக்கு நேரம் தந்துவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு வாழ்க்கையிலே பெரிதாக கருதுவோம். வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டோம், வேறு எந்த வேலைகளையும் அதிலே வைத்துக் கொள்ள மாட்டோம். நேர காலத்தோடு அதற்காக வேண்டி நாங்கள் செல்வோம், அவருடைய சந்திப்புக்காக செல்வோம். என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்பதை நேர காலத்தோடு ஐடியா பண்ணிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் அவனுடன் பேசுவதற்கு எங்களுக்கு சலுகை வழங்கி இருக்கிறான், ஒரு அவகாசம் தருகிறான். நாங்கள் அந்த நேரத்திலே எழும்பி அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் தொழுது துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை விரும்பி கேட்பான், அங்கீகரிப்பான். தஹஜ்ஜுடைய நேரம் விசேடமான நேரம், விசேடமான நேரம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் இன்ஷா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும். எங்களுடைய வீட்டு சூழலை சஹாபாக்களுடைய வீடுகளைப் போன்று, நபிமார்களுடைய வீடுகளைப் போன்று, நல்ல சாலிகான நமது மூதாதையர்களுடைய வீடுகளை போன்று எங்களுடைய வீட்டு சூழல்களை அமைக்க வேண்டும். வீடுகளுக்குள்ளால் நாங்கள் அனைவர்களும் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக மாறினால் எங்களுடைய வீடுகளுக்கு கஷ்டம் வருமா, பிரச்சனை வருமா, நோய் வருமா, வறுமை வருமா? அனைத்துக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய குடும்பத்துக்கு துஆ செய்திருக்கிறார்கள், அந்த ஆணை பார்த்து துஆ செய்திருக்கிறார்கள், அந்த பெண்ணை பார்த்து துஆ செய்திருக்கிறார்கள். ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹமத்து செய்வானாக. ரஹிமல்லாஹு இம்ராதன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹமத்து செய்வானாக. எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு ஆண் எழும்புகிறார், அவர் எழும்பி உலு செய்து தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகு மனைவியை எழுப்புகிறார், பிள்ளைகளை எழுப்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹமத்து செய்வானாக என்று துஆ செய்தார்களே. எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? அவள் எழும்புகிறாள், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறாள். தொழுது கணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். காலையிலே ஆபீஸுக்கு போனவர், வேலைக்கு போனவர் இரவிலே டயர்டாகி வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த மனைவி அவரை போய் எழுப்புகிறார், தண்ணீரை தெளித்து எழுப்புகிறார். எழும்பட்டுமே, நாங்கள் எல்லோரும் எழும்பி தொழுவோமே, துஆ செய்வோமே, அல்லாஹ்விடத்திலே கேட்போமே, எவ்வளவு தேவை இருக்கிறது எங்களுக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு என்று கணவனை எழுப்புகிறார், பிள்ளைகளையும் எழுப்புகிறார். எழும்பி முழு குடும்பமாக தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும், எப்படி பிரகாசமான வீடாக இருக்கும்! அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் இப்படி அமைக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே விசேடமான நான்கு அமல்கள் இருக்கிறது. முதலாவது தொழுவது, இரண்டாவது துஆ செய்வது, மூன்றாவது இஸ்திகுஃபார் செய்வது, நான்காவது குர்ஆன் ஓதுவது. அந்த நேரத்திலே ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். அதனாலே இந்த அமல்களை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த நேரத்திலே கெஞ்சி கெஞ்சி அழ வேண்டும். நாங்கள் கேட்க வேண்டும், அல்ல
உடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கமுடையவன், எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு எங்களுக்கு ரஹமத்து செய்ய காத்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்து விட்டதும் அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாது, முடியுமான ஒன்றுதான் அழுவதற்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த குழந்தைக்கு பசி ஏற்பட்டு விட்டாலும் அந்த குழந்தை அழுதுவிடும். அந்த குழந்தைக்கு உடம்பிலே ஏதாவது வருத்தம் ஏற்பட்டு விட்டால், வலிகள் ஏற்பட்டு விட்டால் அந்த குழந்தை அழுதுவிடும். அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்து விட்டால் அந்த குழந்தை அழுதுவிடும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய உள்ளத்திலே போடுகிறானே இந்த அழுகை, குழந்தைக்கு பசி வந்திருக்கிறது போலும். அழுத உடனே அந்த தாய் அந்த குழந்தையை அப்படியே எடுத்து பால் கொடுப்பாள். இன்னும் அந்த குழந்தை அழுதவுடன் தாயுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுவான், குழந்தையுடைய உடம்பிலே ஏதோ வலி வந்திருக்கிறது போலும். அந்த தாய் அப்படியே எடுத்து அரவணைத்து ஆதரவு கொடுப்பாள், அழுகை நின்றுவிடும். இப்படி வாய் பேச முடியாத அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருக்கும் விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயுடைய உள்ளத்திலே போற்று பூர்த்தி செய்து கொடுக்கிறான் என்றால், தாயை விட பல மடங்கு இறக்க முடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியாதா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் கவலைகள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா எங்களுடைய பிரச்சனைகள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா எங்களுடைய கஷ்டங்கள்? நாங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எழும்பி, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழும்பி முஸல்லாவிலே இரு கரம் ஏந்தி கண்ணீர் வடித்தால் போதும், நிச்சயமாக அல்லாஹ் கஷ்டங்களை தீர்த்து விடுவான், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையிலே பல அமல்களை செய்கிறோம், நாங்கள் பல துஆக்களையும் கேட்கிறோம். சிலர்களுடைய சில துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், சில துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் விடுபட்டிருக்கும். நாங்கள் அந்த நேரத்திலே எவ்வளவு கேட்டாலும் கபூல் ஆகியது போன்று விளங்குவதில்லையே என்று விட்டுவிடக் கூடாது, விடாமுயற்சியில் ஈடுபட வேண்டும். புகாரி கிரந்தத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே ஒரு துஆ இருக்கிறது, ஒரு திக்ர் இருக்கிறது, அதை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ், அதை அங்கீகரிப்பான், மறுக்கவே மாட்டான். அந்த துஆ லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்து லில்லாஹ் வஸுப்ஹானல்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த திக்ர்களை, இந்த களிமாக்களை யாரொருவர் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாரோ, நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, எங்களுடைய இருளக வாழ்க்கைக்காக, ஆகரத்துக்காக நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அன்பு கிணியவர்களே, இன்று நம்மிலே சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், குழந்தைகளுக்கு அறிவாற்றல் இல்லையே, பெரிய திறமையெல்லாம் சிறிய வயதிலே இல்லையே, அவர்கள் சிறிய வயதிலே பெரிய நோயாளிகளாக மாறிவிட்டார்களே என்று எதிர்காலத்தை கைவிட்டு விடுவார்கள், அதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் சில பெற்றோர்கள். அப்படி அல்ல, சிறிய வயதிலே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சிலர்களுக்கு அல்லாஹ் அறிவாற்றலை அதிகமாக கொடுத்திருப்பான், இன்னும் சிலர்களுக்கு நினைவாற்றலை அதிகமாக கொடுத்திருப்பான், சிறிய வயதிலே நல்ல திறமைசாலிகளாக இருப்பார்கள். இன்னும் சிலர்களுக்கு சிறிய வயதிலே திறமைகள் இருக்காது, பெரிய படிப்பறிவெல்லாம் இருக்காது. ஆனால் நாங்கள் கைவிடக் கூடாது, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நாங்கள் மன்றாட வேண்டும். இந்த உலகத்துக்கு
பல ஆயிரம் சஹீஹான ஹதீஸ்களை திரட்டி கொடுத்தவர்கள் தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் ஒரு அனாதை சிறுவன், அவர்களுடைய வாப்பா சிறிய வயதிலே மௌத்தாகி விட்டார்கள். இன்னும் ஒன்று தெரியுமா, அவர்களுடைய கண் பார்வையும் சிறிய வயதிலே போய்விட்டது, கண் பார்வை இருக்கவில்லை. அவர்களுடைய தாய் சிறிய வயதிலே என்னுடைய குழந்தையின் தகப்பன் என்னுடைய கணவன் மௌத்தாகிவிட்டாரே, என்னுடைய மகனுக்கு கண் பார்வையும் போய்விட்டதே என்று அப்படியே விட்டுவிட்டார்களா? இல்லை. பாருங்கள், ஒரு தாயுடைய துஆ, ஒரு தாயுடைய தஹஜ்ஜுதுடைய நேரம், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் துஆ கேட்பார்களாம். யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு கண் பார்வையை குடியா அல்லாஹ், கண் பார்வையை குடியா அல்லாஹ், கண் பார்வையை கொடுத்து விடியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே கண்ணீர் வடிப்பார்களாம். இப்படி ஒரு நாள் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அழுது 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 துஆ கேட்கிறார்கள். அழுகையிலே தூக்கம் போய்விடுகிறது. கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தரிசிக்கிறார்கள். தாயே, அல்லாஹ்விடமிருந்து ஒரு பஷாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி அப்படி அப்படியா, அது என்ன நன்மாராயம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள். அந்த தாய் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாயே, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே முசல்லாவிலே நீங்கள் மன்றாடிய மன்றாட்டம் இருக்கிறதே, வடித்த கண்ணீர் இருக்கிறதே, கேட்ட துஆ இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தர்பாரை தட்டிவிட்டது. அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான், கபூல் செய்து விட்டான், உங்களுடைய பிள்ளைக்கு கண் பார்வையை கொடுத்து விட்டான் என்கின்ற நன்மாராயத்தை சொல்லி செல்லத்தான் நான் வந்தேன் என்று கனவிலிருந்து மறைந்து விடுகிறார்கள். உடனே கண் விழிக்கிறார்கள். அந்த தாய் நேராக செல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் படுத்து கொண்டிருக்கிறார்கள். தட்டி எழுப்புகிறார்கள். இரண்டு கண்களையும் திறக்கிறார்கள். இரண்டு கண்களும் மின்னிக் கொண்டிருக்கிறது. கண் பார்வை கிடைத்து விட்டது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு டாக்டரிடத்திலும் அப்பாயின்மெண்ட் எடுத்து சேனல் பண்ணி காட்டவில்லை, கண்ணாடி கூட பாவிக்கவில்லை, மருந்துகள் கூட பாவிக்கவில்லை. தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே கேட்ட துஆ, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே மன்றாடிய மன்றாட்டம், ஒரு குழந்தைக்கு கண் பார்வையை பெற்றுக் கொடுத்ததென்றால், என் அன்பு பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நானும் நீங்களும் எழும்பி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால், கண்ணீர் வடித்தால், இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சீராகும், நல்ல எதிர்காலத்தை கொடுப்பான். எனவே நாங்கள் அனைவர்களும் சொல்லப்பட்ட இந்த தஹஜ்ஜுதுடைய அமலை வாழ்க்கையிலே நாளைய நாளிலிருந்து அமல் செய்வதற்கு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மௌத்து வரைக்கும் விடக்கூடாது. ஒரு உறுதியான நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நான் வாழ்க்கையிலே தொழுவேன், இந்த தொழுகையை தொழுதால் உள்ளத்துக்கு அல்லாஹ் அமைதியை கொடுப்பான், உள்ளத்துக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவான், முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்துவான், உடம்பிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவான், பேச்சிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவான், வாழ்க்கையே வெளிச்சமாக பிரகாசமாக அமைந்துவிடும். எனவே யா அல்லாஹ், இந்த தொழுகையை வாழ்க்கையிலே தொழக்கூடிய பாக்கிய எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தந்து விடுவாயாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், பாவம் செய்துவிட்டு எங்களுடைய பாவ கரங்களை உன்னிடத்தில் ஏந்திக் கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே, பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தஹஜ்ஜுதுடைய தொழுகையின் சிறப்புகளை இப்பொழுது நாங்கள் படித்தோம் யா அல்லாஹ். இவைகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் விடுபடாமல் தொழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசை வைத்தார்களோ, நீயத்தை வைத்தார்கள்
இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் இந்த தொழுகையை வாழ்க்கையிலே நசீபாக்கி விடுவாயாக. அதிலே இன்பத்தை ஏற்படுத்துவாயாக. அதிலே பேரின்பத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, தற்காலத்தில் யாரெல்லாம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை செய்து விடுவாயாக. அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே சிலர்களுடைய பெற்றோர்கள் கபிராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கபிர்களை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே சிலர்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் நோயாளிகளாக ஹாஸ்பிட்டலிலே, வீட்டிலே, கட்டிலிலே உருண்டு கொண்டு விரண்டு கொண்டு மருந்தோடு யா அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு சரீர குணத்தை கொடுப்பாயாக, மன ஆறுதலை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை, எங்களுடைய ஆசான்களை, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக சிரித்து கொண்டு கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أيها الإخوة في الله، اتقوا الله فإن اتقاء الله تعالى هو كنز العليم والحرز الجزيم والفوز العظيم، ومن تمسك به فقد فاز بالربح العظيم، ومن ضيقه فقد خاب وكان من الخاسرين. وعليكم الإحسان، فإن الله يحب المحسنين، ومن أصدق من الله حديثا. وعليكم بالقول الشديد، فإن الله يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ومن أصدق من الله قيلا، إن أحسن الكلام وأبين النظام كلام ربنا السلام، والله أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله، بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب، استغفروه إنه هو الغفور الرحيم.